ஆ சரி ஓகே, காஃபி குடிச்சாச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, மனசில் ரொம்ப சந்தோஷம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து மொதல் டைம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க, அவரும் உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா உங்களை செகண்ட் டைம் பார்க்கும்போது நார்மலாக நம்ம ஊர்லேயும் சரி சிட்டிலையும் சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா தெரியும்ல, நம்ம ஏதாவது வந்து கட்டிக்க போகிற பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்போம், அவங்கள எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், நீ தான் என் உயிர் மற்றவங்களாம் சும்மா அப்படின்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? அவர் உடனே மொபைல் ஃபோன் தான் வாங்கி தந்தார். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பேசிகிட்டே இருக்கணும் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஐடியில் இருக்கிறதுனால என்னென்னமோ சொல்கிறாரு. அவர் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து சும்மா கலாச்சாரம் கடைசியாக நான் பார்த்து போன சோலைங்க கரெக்டான விஷயம். எல்லாமே அவருக்கு ஃபுல்லாக பார்த்து பார்த்து இது நல்லா இவ்வளோ ஜிபி இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணி மொபைல் கிஃப்ட் பண்ணலாம். அவர் யோசிச்சது கரெக்ட் தான். நார்மலாக ஒரு பொண்ணை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதம் கேப் இருக்குன்னா பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும். நீங்கள் வாய்ஸ் வேறு ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவீங்க, நிறைய படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. ஸோ பேசணும் கண்டிப்பாக தோணும் இல்லை? ஆமாம். அப்போ அது கரெக்டாக கரெக்ட் தான். பாஸ் ஒரு வேலை எது தப்பு இல்லை, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, புரியல என்ன சொன்னீங்க? புரியல, புரியாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாகுபலி 2 அப்போது போன அவார்ட் ரிசீவ் அது வரைக்கும் வந்து தெரியல யாருன்னு. அனுஷ்கா சொன்னோடனே வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓ மை காட், அனுஷ்கா ஓன் வாய்ஸ் மாதிரியே இருக்கு, ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு செலிப்ரிட்டிக்கு கொடுக்குற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கேயே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, எங்களுக்காக அந்த பேசிக்காமீங்க, அனுஷ்கா மாதிரி பேசுங்க நேரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நடந்திருக்கு. நீங்களும் பேசிக்காம? நானும் பேசிக்காம. சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு அவார்டு வாங்க போனீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. ஸோ உங்களோட மனசு எப்படின்னா சந்தோஷமாக இருக்கும், ஆடியன்ஸ் எது கேட்டாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதே உங்கள் மைண்ட் செட் சரியில்லை, டப்பிங்கில் வந்து ரொம்ப ஒர்க் வாங்கிட்டாங்க, ஸோ ரொம்ப டயர்டு. அந்த டைமில் உங்ககிட்ட வந்து மேடம் 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 ப்ளீஸ் மேடம் ஒரே ஒரு டைலாக் பேசி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் செம்ம கோவம் வரும்ல? இல்லை எனக்கு ஜென்ரலி வந்து கோவம் வராது, நான் ரொம்ப கூலாக இருப்பேன். அப்படிங்களா? நமக்கு அதெல்லாம் இல்லை, இல்லை கோவம் பட்டது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலி ரொம்ப கூலாக இருப்பேன், அது எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப கூலாக இருக்கு. ஏன் அப்படி, அது உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி தன்னடக்கம் வந்துச்சு? தன்னடக்கம் தான் சொல்லுவாங்க. அது வந்து என்னோட ஃபியான்சே கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எங்க அப்பா சொல்லுவாரு எப்பவுமே கோவப்படக்கூடாது அப்படின்னு. சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க, கல்யாணம் ஆக போகுது, அதுக்குள்ளேயே அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்களாம். இல்லை ஒரு வாட்டி அந்த ஆக்சுவலி எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவார் ரொம்ப கோவப்படக்கூடாது இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுவார். நிறைய ஒரு அனுபவசாலி அப்பா இல்லாமல் அடுத்த ஒரு அனுபவசாலியாக என்ன இதுன்னா, ஃபியான்சே வந்து அவர் ஆக்சுவலி நான் என்னைக்காவது சின்ன சின்ன சண்டைலாம் நடுவில் வேறு அதெல்லாம் வேறு ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா சண்டை போட்டுக்கணும் அடிச்சுக்கணும், அடுத்த டைம் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு நீ தான் ஆகுறே அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் சண்டை, நான் வந்து அந்த ஷோ தானே கேட்டிருந்தேன், நம்ம இந்த படத்துக்கு ஏன் போகல அப்படின்னு அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டை இல்லைன்னா சுவாரஸ்யமாக இல்லை. அந்த மாதிரி இல்லைன்னா லைஃப் அப்படியே ஒரு சண்டை போடும்போது அவர் கூலாக ஓகேம்மா சரி சைலண்ட் ஆயிடுவாரு. அது எதுக்கு தெரியல. நான் வந்து சைலண்டா நான் கேட்பேன், கோவம் வராதானா நான் சைலண்டா ஹேண்டில் வரும், கோவம் வரும், ஆனா வந்து நம்ம அது காமிக்கிறதுனால எந்த யூஸ் பண்ணல. ஆம்பளைங்களுக்கு காமிக்க முடிஞ்ச ஒரே இடம் பாத்ரூம் தான், செவுத்துல போய் டக்கு டக்கு டக்குன்னு இடிச்சுமோ அப்புறம் வெளில வந்து ஸ்மைல் பண்ணி ஆகணும். இது எங்களோட சாபம், ஆமா வேற வழி கிடையாது. சரி ஓகே, அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, நான் திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்குறேன்னா உங்களோட படங்கள் அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சில படங்களை பார்த்து அதில் ஒரு டைலாக் வரும்ல, ஒரு ஹீரோ ஹீரோயின்ட்ட ப்ரொபோஸ் பண்ணுறதோ இல்லை ஹீரோ ஹீரோயின்ட்ட ப்ரொபோஸ் பண்ணுறதோ அந்த டைலாக் பார்க்கும்போது இந்த டைலாக் நம்ம பண்ணியிருந்தால் செம்மையாக இருந்திருக்குல்ல அப்படி ஒரு ஃபீல் வந்திருக்குமே, என்ன மாதிரியான சீன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா? அப்படின்னா நிறைய படம் சில படத்துக்கு வரும். நான் எப்படி சொல்கிறது, இந்த கரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ பிகினிங்கில் பெரிய பெரிய படம்லாம் இருக்கும், நம்ம இதெல்லாம் பேசினா எப்படி இருக்கும், அப்போலாம் வந்து வாய்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த படத்துக்கு பேசியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்லாம் தோணிருக்கு. எல்லாருக்குமே தோணும், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ்லேயும் எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட்டுமே தோணும் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு. சரி ஓகே, ரொம்ப நேரம் நம்ம ஃபார்முலா கொஸ்டின் போயிட்டோம். நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்கல, விளாண்டுட்டு இருக்கோம், பேசுறதா அடிச்சுட்டு விளாண்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததா வந்து எங்க கம்ப்யூட்டர்ஜி வந்து ஒரு ஆடியோ பிளே பண்ணுவார், அதை கேட்டுட்டு நீங்க வந்து பேசிக்கணும் ஓகேவா? கம்ப்யூட்டர்ஜி ஐயோ போட்டு கொடுப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? சற்று முன் உன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம்,
அது பொய் என்று செய்து விட்டாய் நீ. சொல், யார் நீ? கேட்டிங்களா? இப்போ அதே ஃபீலோட பேசிக்க பார்ப்போம். மோசம், சற்று முன் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம், அது பொய் என்று செய்து விட்டாய் நீ. சொல், யார் நீ? சொல், யார் நீ? பாகுபலி படம் போறோம், அனுஷ்கா வாய்ஸ். நாங்களும் பசங்க அப்படின்னா ஒரு ஹீரோ நடிக்க போறாங்க அப்படின்னா அனுஷ்கா நடிக்கிறாங்க இல்ல அவங்க கூட நடிக்க போறோம் ஒரு சின்ன ரோல்னாலே அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ராஜமௌலியோட டைரக்ஷன்ல நீங்க வந்து வாய்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னப்ப உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் சொல்லி சந்தோஷம் பயங்கர கூல் கூலா இருப்பாங்க, ரொம்ப டவுன் டு எர்த்தா இருப்பாங்க. நான் கலவாணி பேசுறப்போ அந்த டப்பிங் நடந்துட்டு இருந்தப்போ அவங்க ஃபர்ஸ்ட் மூவி, எனக்கும் அது ஃபர்ஸ்ட் மூவி, நான் பேசுகிறேன் எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஐயோ ஃபர்ஸ்ட் மூவி ஹீரோயினுக்கு செலக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்களும் வந்து உட்காந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் மூவி நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நார்மலாக. ஆமாம், ஃபீல் ஆச்சு. ஆமாம், என்ன ஆமாம் என்னதுன்னா அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஃபுல் டப்பிங் முடிச்சுட்டு அந்த RR எல்லாமே பார்த்துட்டு அந்த சினிமாவில் அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அந்த அவுட்புட் தெரியும். ஸோ அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, உமா சூப்பராக இருக்குமா, என்னோடய ஓன் வாய்ஸ் நினச்சிட்டாங்க எல்லாருமே. ஆ, உமா சூப்பராக இருக்குமா, என்னோட ஓன் வாய்ஸ்ன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மெரினா வந்து நாங்கள் ப்ரீமியர் போயிருந்தோம், அப்போ ஓவியா வந்து நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு நான் வெளியே வந்தேன். என்னோடய தம்பி வந்து யோ டப்பிங் ஆர்டிஸ்ட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லியிருந்தான். மை உமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு, ஓ மை காட், உமா ஐம் ஸோ ஹாப்பி, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த யாம இருக்க பயமே கூட நான் பேசியிருந்தேன். அது வந்து ஒரு ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், அவங்க வந்து பேச செக்ஸியாக பேசணும் அப்படின்லாம், அது கூட ரொம்ப நிறைய டேக்ஸ்லாம் போச்சு நல்லா வரணும் அப்படின்னு. அவங்க அதுக்கு கூட ஃபோன் பண்ணி சூப்பராக பேசியிருந்தீங்க உமா அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா எனக்கு வந்து அந்த வாய்ஸ் ஓன் வாய்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க எல்லாரும், நான் தான் பேசுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஷோல இருந்ததுக்கும் நீங்க நார்மலா அவங்க கூட பழகும்போதும் கேரக்டர் வைஸ் அவங்க ரியல் கேரக்டர் தான். பிக் பாஸ்ல எவ்வளவு கூலா இருக்காங்க அவங்க, அதுதான் நான் ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க. நிஜமா எங்க அம்மா கிட்ட சொல்லுவோமா, அவங்க ரியல் கேரக்டர் மா, அது சீரியஸ்லி ரொம்ப கூல் பர்சன் அவங்க அப்படின்னு சொல்லுவேன். பேசும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், இன்னும் அவங்க பேசும்போது எல்லாம் வந்து இன்னும் கேட்டுட்டே இருக்கணும், அவங்க கூட பேசணும்னு தோணும். ரொம்ப டவுன் டு எர்த். ஆமா, ஓகே, அப்போ ரொம்ப நல்லவங்கதான். இந்த ஷோ பிடிச்சவரே நான் மேடம் ஓவியிட்ட கூட்டு போயிருக்கேன், நான் ஓவியா பார்க்க போறேன். உள்ள விடுவாங்களா தெரியல, அட்லீஸ்ட் கேட் ஏறி குடிச்சாலும் அவங்க ஸ்வீட்டான படத்தை அவங்ககிட்ட ரெண்டு வார்த்தையா பேசி அவங்க வந்து ஆறுதல் சொல்லி கொடுத்துட்டு தான் வருவேன். இவ்வளவு நேரம் ரொம்ப ஜாலியா கொஞ்சம் சின்ன சின்ன கேள்விகள் கேட்டாச்சு. இப்போ நம்ம ஆடியோ கொஞ்சம் கிளிப்பா போட்டு நீங்க அதை பேசல அப்படின்னா பழக போல இது ஆடியன்ஸ் கோவ போட்டுருவாங்க. ஸோ கபிடஜி, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, நல்லா பசிக்குமே, காபி சாப்பிடலாமா? ஓ, காபி குடிரா. ஓகே, கேட்டிங்களா? சரி, ஃபீல் உள்ள வாங்கிட்டீங்களா? லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு,
ஏதாவது சாப்பிடலாமா? இதுக்கு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு பசிச்சிருச்சு. சாண்ட்விச் வெயிட்டிங்க. நம்ம சாப்பிடலாமா? அந்த சாண்ட்விச் இதோ இதோ வந்துச்சு. இதை ஸ்பெஷலாக நானே பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே வேணாம், காஃபி காஃபியோட போதும், பரவாயில்ல. இது ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லை சாண்ட்விச் சாப்பிட போகிறோம். நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்டு வச்சுருப்பீங்களா, அதை இந்த பிரேக்கில் சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் ஒரு குட்டி பிரேக், நம்ம சாப்பிடலாமா? ஓகே.